கடந்த ஜூன் 12ஆம் தேதி மதுரை உலகத்தமிழ் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களும் அந்த அமைப்புகளும் இணைந்து தமிழ்நாடு தகவல் ஆணைய சீரமைப்பு குழு என்கின்ற ஒரு குழுவை ஏற்பாடு செய்து அந்த குழுவினுடைய முதல் நிகழ்வாக தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இன்று 18ஆம் தேதி இன்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளையும் மோசடிகளையும் தகவல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் இன்று அழகாக நடந்து முடிந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு தகவல் ஆணைய சீரமைப்பு குழு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறது. அதன் முதல் பகுதியாக மெயில் அனுப்பி தகவல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை முகத்திரைகளை கிழிக்க முயற்சி செய்வது. அதைத் தொடர்ந்து வருகின்ற 15 ஆகஸ்ட் சுதந்திர தினம் அன்று அத்துணை மாவட்ட தலைநகரங்களிலும் தகவல் ஆள்வர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அனைவரும் இணைந்து சுதந்திர தினத்தை கொண்டாடி பகலில் கிடைத்த சுதந்திரமான தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொண்டாடி ஒவ்வொருவரும் தனித்தனியாக தமிழக அரசே தகவல் பெறும் உரிமை சட்டத்தை காத்திடு என்கின்ற வீடியோவை வெளியிடக்கூடிய ஒரு அடுத்த கட்ட நிகழ்வும், அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருடைய தலைநகரங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு அலுவலகத்துக்கு சென்று மனு அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும், அதைத் தொடர்ந்து 19 அன்று சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை முற்றுகையிட்டு அவர்களுக்கு ஒரு சாவு மணி அடிப்பதற்கு தவறு செய்யக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய தகவல் ஆணையர்களுக்கு சாவு மணி அடிக்கக்கூடிய ஒரு முற்றுகை போராட்டமும் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 4 தகவல் ஆணையர்கள் டிசம்பர் மாதம் இது ரிலீவாகிறாங்க, வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு வழியனுப்பு விழாவாக அந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய நிகழ்வை தகவல் ஆணையத்தின் வாசலில் நடத்துவது என்கின்ற பெரிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கான பணிகளை இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் இணைந்து ஆலோசனை கூடம் நடத்தி அதை முடிவு செய்து அதை அமுலாக்குவதற்கு தமிழகம் முழுவதும் இப்போ புறப்பட்டாங்க என்பதுதான் இன்றைக்குடைய நிகழ்வு. நன்றி. ஹக்கீம், மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை, மதுரை.